தம்பி என்ன தம்பி கடை பக்கமே ஆளு காணும் அனுஜ உங்களுக்கு தெரியாதா இப்ப நான் மேல பெரிய கடை ஓபன் பண்ணிக்காங்களே அண்ணாச்சி அங்க எல்லா பொருளும் வாங்கிக்கிறது என்ன எப்பவுமே தீபாவளி நம்ம கடையில ஆர்டர் கொடுத்துருவீங்களே இன்னும் கொடுத்தாம இருக்கீங்க இல்லைனாச்சி தீபாவளிக்கு மொத்தமா ஆர்டர் அங்கேயே கொடுத்தலாம்னு இருக்கோம் அண்ணாச்சி சரிங்கண்ணாச்சி டைம் ஆச்சு நாங்க அப்படியே கிளம்புறோம் ஆ சரி சரிப்பா இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் மொத்தமா வாங்காத மொத்தமா வாங்காதே இப்ப தீபாவளி டைத்துல நம்ம கிட்ட காசு இல்ல என்ன பண்றது அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆர்டர் வாங்கலாம் இப்ப யோசி என்னனே பண்றது நானும் எனக்கு தெரிஞ்சவங்கட்டலாம் கேட்டு பார்த்துட்டேன் யாரும் தர மாதிரி இல்ல தம்பி இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமான் எடுத்து வந்திருக்கேன் ஏதாவது இதுல இல்லனா சொல்லு அண்ணாச்சி போய் எடுத்து வரேன் இந்த அண்ணாச்சி நாங்க எதுவும் சொல்லல அண்ணாச்சி நம்ம பிள்ளைங்க காசுக்காக போய் அடுத்த ஆட்ட கையேந்தும் போது பாத்துட்டு இப்படி பசுமா இருக்கிறது அக்கா தீபாவளிக்கு வீட்டு செலவு காசு இல்ல ஒரு 2000 இருந்தா தங்க கண்ணு அடுத்த வாரம் தந்துடுறேன் சாரி அண்ணாச்சி வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு சின்ன கடை பெரிய கடைங்கிற பாகுபாடு இல்ல என்ன இன்னைக்கு நீங்க பெரிய மல்டிபிளஸ் வந்துச்சு பெரிய ஹோட்டல் வந்துச்சு நீங்க அதை தேடி போனீங்கன்னா சின்ன கடையோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பயுமே உங்களுக்காக நாங்க இருக்கோம் எங்களை எப்பயுமே மறந்துறாங்க சரியா தம்பி சரிங்க அண்ணாச்சி தம்பி எதையும் நினைக்காத நம்ம அண்ணாச்சி நினைச்சு வா அண்ணே நம்ம அப்பா காலத்துல இருந்து அவங்க கடையில தான் ஜாமா வாங்குறோம் நம்ம திடீர்னு பெரிய கடை வந்துருச்சு நான் அந்த கடையை தேடி போயிட்டோம் நம்ம மட்டும் இல்ல நம்ம மாதிரி எத்தனையோ பேர் மாறி போயிருப்பாங்க அப்ப அந்த சில்லறை வியாபாரிகளோட நிலைமை என்னாகும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தேனே நீ சொன்னது கரெக்ட் தான்மா அண்ணே பெரிய கடையை பொறுத்தளவு நம்ம 100ல ஒரு ஆளு அதுவே சின்ன கடையை பொறுத்தளவு நம்ம ஒவ்வொரு ஆள் சேர்ந்தா தானே அந்த 100 பேரு நீயே யோசிச்சு பாருங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க